அன்பு சொந்தங்களே சகோதர சகோதரிகளே குழந்தைகளே நாம் இப்போ எழுதிய எழுதியிருந்து நீரின் தன்மையை தொடர்ந்து பேசிட்டு இருக்காரு பார்க்கலாம் இருபது ஆகிய இரண்டு வருக வளர் பெருமான் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம் நீரிடை சக்திகள் நிகழ்வகை பல பல ஆர்தர வகுத்த அருள் பெரும் ஜோதி நீரிடை தண்ணீருக்குள்ள தண்ணீரில் தண்ணீரில சக்திகள் சக்திகள் பயன்படக்கூடிய பல வகையான உயிர்கள் வாழக்கூடிய சக்தியை தந்திருக்கிறாரு நிகழ்வகை அது நிகழ்ந்து தண்ணிக்குள்ளே விளங்கும்படியாக பல பல வகைகளாக பல பலவாக பல வகை சக்திகளை ஆதர முறையாக வகுத்த வகுத்திருக்கக்கூடிய செய்திருக்கக்கூடிய அருட்பெரஞ்சோதி இறைவன் நீருக்கு சக்திகள் பல உண்டு நீரில பல வகையான உபயோக முறைகளை உண்டாக்கியிருக்காங்க ஒண்ணு குடிக்கிற தண்ணியா பயன்படுத்தும் சில தண்ணீரை குடிக்க முடியாது பயன்படுத்த முடியாது சில தண்ணீரை ஜீவராசிக்கு சொல்லக்கூடிய தாவரங்களுக்கு பயன்படுத்துவாங்க இப்படி பல வகையான நீர்களை வகை வகையாக படைச்சிருக்காரு அந்த உபயோகத்தால் என்ன ஒண்ண மனித வாழ்வில் பல்வேறு அற்புதங்களை உண்டு பண்ணக்கூடிய அந்த தன்மையை இறைவன் இந்த தண்ணீர்ல பண்ணியிருக்காரு உங்களுக்கு புரிய முடியா சொல்லனே நீர் தான் உறைந்து பனிக்கட்டியா மாறுது அந்த கட்டி திரும்ப உருவிச்சுன்னா தண்ணீரா மாறுது வெப்பத்தலை என்னாவது ஆவியா மேல போகுது அங்கே ஆவி குளிர்ந்து மீண்டும் நீராக மாறுது பூமி கடையில் பாத்தீங்கன்னா தண்ணி உள்ள போயிருக்கோம் நீர் ஊற்றாக அங்கிருந்து வெளியே போறோம் பள்ளத்தாக்கு மலையிலிருந்து என்ன பண்ணுவோம் நீர் அப்படியே கொட்டி நீர் ஊற்றாக கொட்டி பள்ளத்தாக்கில போய் நிலையாக தேங்கி ஒரு குட்டை மாதிரி தேங்கி நிற்கும் அதுக்கு குளம்னு சொல்லுவோம் பிறகு ஆறாக பெருக்கெடுத்து கடலை கடல்ல போய் அடைகிறது கடல் தண்ணி மீண்டும் என்னாவது வெப்பமா மாறுது திரும்ப அது குளிர்ந்து மேகமாக மேலே போய் மேகமாவது மேகம் குளிர்ந்து மீறும் குளிர்ந்து மீண்டும் மழையாக பொழிகிறது இப்படி இறைவனுடைய செயலால் நீரில் பல வகையான தன்மைகளை உண்டாக்கி இதையெல்லாம் இந்த ஜீவன்கள் சொல்லக்கூடிய தாவரங்களும் ஜீவன் சொல்லக்கூடிய மனிதனும் பயன்படும்படியாக பலவிதமான சக்தியை இந்த தண்ணீருக்கு கொடுத்திருக்கிறாரு அந்த தண்ணீர் இறைவன் காரியப்படுகிறார் என்று பொருள்படும்படியாக இந்த இரண்டு வரிகளை சொல்றார் நீ இடை சக்திகள் நிகழ்வகை பல பல ஆர்தர பகுத்த அருட்பெரும் ஜோதி மீண்டும் நாளை இரண்டு அகோல் வரிகளோடு உங்களை சந்திக்கிறேன் ஆர் பாஸ்கர சிவதாசன்